நண்பர்களே, ரத்தம் சதை நாடி நரம்பு எல்லாம் புறா வளர்ப்புங்கிறதுல ஊறி போன ஒருவனால தான் இந்த அளவுக்கு ட்ரெயினை பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-5 மாதம் வர இந்த அளவுக்கு ட்ரெயினை பண்ணதுனால தான் இந்த ஒரு கிளிப்பிங் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. மனிதர்கள் வந்து நம்மக்கிட்ட எதாவது எதிர்பார்த்து பழகலாம், ஆனால் இந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம நம்மக்கிட்ட வந்து அது அன்பை செலுத்தும். நம்ம அது கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நம்ம கூட அட்டாச் ஆகும். ஸோ டாக் எடுத்தாலும் சரி தான், பேட்ஸ் எடுத்தாலும் சரி தான், நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அதனுடைய வெளிப்பாடை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து எடுத்ததுமே இந்த பேட்ஸ்லாம் வந்து இப்படி வேற எடுக்காது. ஸோ சில பேட்ஸ் வந்து கைக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும், ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு நம்மளை நம்மக்கிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கும். நிறைய பேர் என்ன நினைக்காங்கன்னா, நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இதிலேருந்து நிரந்தரமாக ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்க. பிகினர்ஸ் இப்போ தான் புதுசாக பேட்ஸ் வளர்க்க போகிறவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒன்று ஒன்று தான், நீங்கள் வந்து எடுத்ததுமே இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு நினச்சி இறங்காதீங்க. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெட்டாக நம்ம ஒரு விருப்பப்பட்டு லாப நோக்கம் இல்லாமல் வளர்க்குறோமோ அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து அதிலிருந்து ஈல்டு எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இதில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பேட்ஸ் வளர்ப்பில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம அதான் தொடர்ந்தாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ லாப நோக்கம் மட்டும் ஏம் பண்ணி இதில் இந்த ஃபீல்டில் இறங்கக்கூடாது. ஸோ நம்மளும் அன்பாக இருப்போம், அதுவும் நேசிப்போம். நன்றி.